ஆந்திராவின் சிம்மபுரியில் உள்ள வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் விவசாயிகளுக்கு முதலீட்டு தொகையாக 13,500 வழங்கும் ரைத்து பரோசா திட்டத்தை முதல்வர் ஜெகன்மோகன் தொடங்கி வைத்தார். 2017 விவசாயிகள் படும் கஷ்டத்தை போக்க ரைத்து பரோசா திட்டத்தை கொண்டு வருவேன் என உறுதியளித்ததாகவும், தாம் கொடுத்த வாக்குறுதியை காட்டிலும் தற்போது ஓராண்டு அதிகமாக 5 ஆண்டுகளுக்கு 13,500 வழங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். அதன்படி மே மாதத்தில் 7,500, அக்டோபர் மாதத்தில் 4,000, சங்கராந்தி அன்று 2,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று ஜெகன் தெரிவித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை மற்றும் டிரைனேஜ் போர்டு எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மாவட்ட நிர்வாக பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒப்பந்தத்தின் உள்ளபடி ஊதியம் வழங்க வேண்டும், ஒப்பந்தத்தை மீறுவோரின் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும், வேலை மறுக்கப்பட்ட ஆய்வக ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சின்ன கொழும்பாக்கத்தில் இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான எரிவாயு சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினர் கலந்து கொண்டு அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எப்படி அணைப்பது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். செங்கத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் விற்பனை செய்து வந்த மளிகை கடைக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இயங்கி வரும் நித்தியானந்தா மொத்த மளிகை விற்பனை கடையிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து பேரூராட்சி செயல் அலுவலர் ஜசிமா பானு தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சுமார் 100 கிலோ பிளாஸ்டிக்கை பறிமுதல் செய்ததுடன் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பாபாவின் பாதத்தில் உள்ள காந்த கல்லில் சூரிய ஒளிவிடும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. பொற்றையடியில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் வருடந்தோறும் அவர் மகாசமாதி அடைந்த தினமான அக்டோபர் 15 தேதி சாய்பாபாவின் உருவ சிலையில் பாதத்தில் அமைந்துள்ள காந்த கல்லில் அபூர்வ சூரிய ஒளி விடுவது வழக்கம். அதன்படி நேற்று 3 நிமிடங்கள் நீடித்த இந்த அபூர்வ நிகழ்வை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே சுகப்பிரசவம் நடந்தது. இதையடுத்து அழகான பெண் குழந்தையுடன் தாய் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடுமையாக மழை பெய்து கொண்டிருந்த வேளையிலும் துரிதமாக செயல்பட்டு தாய் மற்றும் குழந்தையை காப்பாற்றிய 108 ஊழியர்களை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர். செம்பொன் நெருஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவரின் மனைவி சசிகலா இரண்டாவதாக கருத்தரித்திருந்த நிலையில் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர பகுதிகளில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நகர்ப்பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளால் இடையூறு மற்றும் விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து வந்த புகாரை அடுத்து நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து பகுதியில் உள்ள பூங்கா வளாகத்தில் அடைத்தனர். பின்னர் மாட்டின் உரிமையாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மாடுகளை சாலைகளில் சுற்றித் திரியாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வடிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். பந்தல்குடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்ற மணிகண்டன் என்ற நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டது. அவர் வடிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 68 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.